ஹை குட்டீஸ் இது பூமியுடன் கதை கேட்கும் நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் ஐ ஆம் யுனிக் இந்த கதை எழுதினவங்க மோனிசா டி கோஸ்டா படம் வரைஞ்சவங்க பிளா அலிஸ் ஹசரிக்கா இந்த கதை நமக்கு பிரத்தம் புக்ஸோட ஸ்டோரி இருந்து கிடைச்சிது சரி கதை போவோமா உடற்கல்வி வகுப்புல குமார் மாயாவை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னான் ஹே மாயா இது ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல உன்னோட புதர் முடி மறைச்சிக்கிறதுனால பந்து வர்றது உனக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சிரிச்சான் அவளோட மற்ற நண்பர்களும் அவளை பார்த்து சிரிச்சாங்க மாயாவுக்கு கோவம் வந்துச்சு குமார் போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா மாயாக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்ததை நினைச்சு கோபமாகவும் வெறுப்பாகவும் இருந்துச்சு அவ அம்மா அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது இனிப்பு கடைக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க போனப்பவும் அவ கடுப்பா காலை ஒதைச்சுகிட்டு கத்துனா அவ அவ ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுக்கு வந்து மாயா அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா அப்ப ஒரு யோசனை வந்தது என்னன்னா அவ அவளோட புதிர்முடிய வெட்டிக்கிட்டா அவளும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியவாலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோளை எடுத்தா அப்ப அவளோட அம்மா வந்து அவ கையில இருந்து கத்திரிக்கோளை வாங்கிட்டு மாயா கத்திரிக்கோள் வச்சு குழந்தைங்க விளையாட கூடாது அப்படின்னு சொன்னாங்க உடனே மாயா அழ ஆரம்பிச்சுட்டா என்னாச்சு மாயா ஏன் அழகுற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க அம்மா என் நண்பர்கள் என்னோட முடிய பார்த்து புதர் முடினு சொல்லி கிண்டல் பண்றாங்கம்மா அதான் அதை வெட்டலான்னு நினைச்சேன் அவ அம்மா அவளை ஆறுதல் படுத்தி சொன்னாங்க நீ ரொம்ப தனித்துவமா அழகா இருக்க தனித்துவம்னா என்ன அம்மா அவ அம்மா அவளை தோட்டத்து பக்கம் கூட்டிட்டு போய் ரெண்டு இறகுகளை எடுத்து இது ரெண்டு ஒன்று போல இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இல்ல அம்மா ஆமா ரெண்டு வேற வேற நிறம் வடிவம் வேற வேற பறவையோடது ஆனா இதுதான் அத தனித்துவமா அழகாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி கூட்டிட்டு போய் நின்னு அதே மாதிரி நாம ஒவ்வொருவரும் தனித்துவமா அழகானவர்கள் யாராவது முடிய பத்தி சொன்னா கோவப்படாம நீ அவங்க கிட்ட சொல்லு நம்ம எல்லாரும் தனித்துவமானவர்கள் அழகானவர்கள் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க நினைவு மாயா கண்ணாடி முன்னாடி நான் தனித்துவமானவள் அழகானவள் அப்படின்னு சரியா சரி அம்மா அப்படின்னு மாயா சொன்னா அடுத்த நாள் மாயா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ தோட்டத்துக்கு போனா அங்க கிளியோட இறகு விழுந்து கிடந்தது எடுத்து பார்க்கும்போது போது அது எப்படி நேத்து அம்மா காட்டுனா ரெண்டு இறகுல இருந்து வித்தியாசமா தனித்துவமா இருந்துச்சுன்னு யோசிச்சா அடுத்த நாள் காலையில விளையாட போகும்போது குருவிக்கோட்டுல இருந்த இறகுகளை பார்த்தா அதுவும் வித்தியாசமா இருந்துச்சு அம்மா சரியா தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இறகும் தனித்துவமா இருக்குது அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் மாயாவோட பிடிச்ச பொழுதுபோக்கி தோட்டத்தில் இருக்கிற பறவைகளோட இறகுகளை பாக்குறதும் அதை கீழே விழுகும் போது அதை எடுத்து சேகரிக்கிறதும் தான் ஒவ்வொரு இறகையும் கையில எடுக்கும் போதும் நான் தனித்துவமானவள் மற்றும் அழகானவள் அப்படின்னு அவ சொல்லிக்குவா ஸ்கூலுக்கு போகும்போது கண்ணாடி முன்னாடி நின்று அம்மாவும் பொண்ணு இதை சொல்லுவாங்க அம்மா வேலையா இருந்தா கூட மாயா மகிழ்ச்சியா தினமும் இதை சொல்லுவா குமார் நண்பர்களும் மறுபடியும் மாயாவை கேலி பண்ணப்போ அவ கோவப்படல குமார் உன் முடி கூட தான் இருக்கு வித்தியாசமாவா என்ன சொல்ற ஆமா குமார் பாரு உன்னோட ரெண்டு முடி தூக்கிட்டு நடுவுல நீட்டிட்டு இருக்கு பாரு குமார் கவலைப்பட்டா ஆனா நீ இதுக்காக கவலைப்படாத நம்ம எல்லாரும் வித்தியாசமானவர்கள் மற்றும் தனித்துவமானவர்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப நம்பிக்கையா மாயா சொன்னதை பார்த்து சுத்தி இருக்கிற மற்ற குழந்தைங்களும் கேட்டாங்க அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா அவங்களோட தனித்துவத்தை கொண்டாடுனாங்க குட்டீஸ் நீங்கள் எப்படி உங்கள் கிட்ட இருந்து தனித்துவமானவர்கள்னு இந்த ஒர்க் ஷீட்டில் எழுதுறீங்களா நன்றி